குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம. ஓம் ரிஷ்பத்வஜாய வித்மஹி ரிணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். அன்பான ராஜோதிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். 2019 வருடம் முதல் 2020 வருடம் வரை பொதுவாகவே குரு பெயர்ச்சி பலன்கள் என்பது பல்வேறு பஞ்சாங்கங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் அனுபவபூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் பார்க்கும் பொழுது திருக்கணிதமே மிக சிறப்பாக வருகிறது. எனவே திருக்கணிதப்படி இந்த வருடம் 2019 வருடம் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி தமிழ் பிரகாரம் விகாரி வருடம் ஐப்பசி மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை 5:17 மூல நட்சத்திரத்தில் குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். நவமி திதியில் இது திருக்கணித பிரகாரம் வரக்கூடிய கணக்கு. அதேபோல் வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தால் 29ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2019 வருடம் தமிழ் வருடப்படி விகாரி வருடம் ஐப்பசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிரதம திதியில் மூல நட்சத்திரத்தில் குரு பகவான் பிரவேசம் செய்து தன்னுடைய சொந்த ராசியான தனுசுக்குள் வருகிறார். திருக்கணிதப்படி 5/11/2019 அதிகாலை செவ்வாய்க்கிழமை அதிகாலை 5:17. அதேபோல் வாக்கிய பிரகாரம் பார்த்தால் 29/10/2019 ஐப்பசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை 3:14 தனுசு ராசிக்குள் பிரவேசம் செய்கிறார். இந்த குரு பெயர்ச்சி எந்தெந்த ராசிகளுக்கு யோகத்தை தரும், எந்தெந்த ராசிகளுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும், எந்தெந்த ராசிகள் எல்லாம் நல்ல பலன்களையும் சிறப்புகளையும் பெறப்போகிறது, அதற்கான பரிகாரங்கள் என்ன, குரு பெயர்ச்சி யாருக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்கப் போகிறது என்பதை எல்லாம் நாம் இந்த குரு பெயர்ச்சி பலன்களில் விரிவாக பார்க்கலாம். பொதுவாகவே இந்த குரு பெயர்ச்சி என்பது ஒரு சிறப்பு கொண்ட ஒரு பெயர்ச்சி. காரணம், தனுசு ராசியான தன்னுடைய சொந்த வீட்டிற்கு குரு பகவான் பிரவேசம் செய்கிறார். ஒரு வருட காலம் இந்த ராசியிலே அவர் சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாகவே இந்த குரு பெயர்ச்சி அத்தனை ராசிக்காரர்களுக்கும் சிறப்பாகவே இருக்கும். அது என்ன கணக்கு என்று கேட்கலாம். சிலர் சொல்லலாம், மேஷ ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார், செலவுகள் தரும். ரிஷப ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்து 8ஆம் இடத்திற்கு போகிறார், அதனால் சண்டை சச்சரவுகள் வரும், ஜாக்கிரதையாக இருங்கள். மிதுனத்திற்கு 7ஆம் இடத்திற்கு போகிறார், எனவே கணவன் மனைவிக்குள் சண்டை வரும். அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படவே வேண்டாம். இந்த குரு பெயர்ச்சி என்பது நிச்சயமாக 12 ராசிக்காரர்களுக்கும் மேன்மையைத்தான் தரப்போகிறது. காரணம் என்னவென்றால், அவர் இப்பொழுது சஞ்சாரம் செய்ய போகிறது மூல நட்சத்திரத்திற்குள். கேதுவின் நட்சத்திரம், குரு மற்றும் கேது என்பது ஆன்மீக வழிபாடானது. ஆன்மீக ரீதியானவர்களுக்கு இப்படிப்பட்ட சேர்க்கை மிக சிறப்பை தரும். இதனால் ஆட்சியில் இருப்பவர்களுக்கும் மேன்மையை தரக்கூடியதாக இருக்கும். ஆட்சி செய்து கொண்டவர்களுக்கு அதிக பலமும் அதிகமான பயன்பாடும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதேபோல் தன்னுடைய சொந்த வீடான தனுசுக்கு வருவதால் அவர் நன்மையை மட்டுமே தரக்கூடியவராக இருப்பார்.
இருப்பினும் அந்த இடத்திலே சனி மற்றும் கேதுவின் சஞ்சாரம் இருப்பதாலும் ராகுவின் நேரடி பார்வையில் இருப்பதாலும் சிறு சிறு தடங்கல்கள் வரும். ஆனால் அவற்றிற்கெல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை செய்து வந்தாலே போதுமானது. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிச்சயமாக மேன்மையையே தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மத்தியில் மற்றும் மாநிலத்தில் ஆளுகின்ற கட்சிக்கு அதிக பலம் கிடைக்கும். அவர்கள் செய்கின்ற பணிகள் எல்லாம் மக்களின் பாராட்டுகளை பெறக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த குரு பயிற்சி சிறப்புகள் கொண்டதாகவே இருக்கும் என்பதால் 12 ராசிக்காரர்களும் எந்தவித பயமும் கொள்ள வேண்டாம். இதன் பிறகு வரக்கூடிய சூரியனின் சேர்க்கை, சுக்கிரனின் சேர்க்கை மற்றும் சந்திரனின் சேர்க்கை அனைத்தும் ஒரே இடத்தில் வந்து சஞ்சாரம் செய்ய போகிறது. அதன் பிறகு ஜனவரியில் சனியின் பயிற்சி இருக்கிறது. அப்பொழுது அந்த இடத்திலே 4 கிரகங்கள் ஒன்று கூட போகிறது. இவற்றையெல்லாம் வைத்து எந்த கவலையும் பட வேண்டாம். காரணம், இந்த குரு பயிற்சியானது ஆட்சி பலத்தோடு வருகிறது. எனவே ஆன்மீகம் தழைத்தோங்கும், குடும்பத்தில் சுபிட்சம் காணப்படும், மேலும் இறைபக்தி கொண்டவர்களுக்கும் கடவுளின் மீது அதிக நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் இந்த குரு பயிற்சி மிக மேன்மையையே தரும். எனவே கவலை வேண்டாம். அடுத்து நாம் ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு, இதுவரை உங்கள் ராசியின் 8 இடமான விருச்சிகத்தில் இருந்து பாக்கியஸ்தானமான 9 இடமான தனுசுக்கு பிரவேசம் செய்கிறார். சனி மற்றும் கேதுவின் சேர்க்கையாலும் ராகுவின் பார்வையினாலும் சிலருக்கு சங்கடங்களும் இளைஞர்களும் இருந்து வந்ததெல்லாம் நீங்கி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சுபிட்சத்தை தரப்போகிறது. பூர்வ புண்ணியங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையப்போகிறது. இதுவரை திருமணம் அல்லது குழந்தை பிறக்காமல் இருந்தவர்களுக்கு கூட இந்த வருடம் சிறப்பான நல்ல விதத்தில் திருமணமாகும், குழந்தை பேறு கிடைக்கும். இந்த குரு பயிற்சி என்பது உங்களுக்கு மறைவு ஸ்தானமான அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானமான 9 இடத்திற்கு வருவதால் பல புதிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு நல்ல மேன்மைகள் கிடைக்கும். இது நாள் வரை இருந்த மந்த நிலை மாறி உங்களுக்கு சுபிட்சமான ஆரம்பம் ஆகிறது. இது கேது மற்றும் சனியினால் வந்த தொல்லைகள் எல்லாம் நீங்கும். இதுவரை இருந்த செலவுகள் எல்லாம் உங்களுக்கு கட்டுக்குள் வரும். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும், வெளிநாடு சென்று வருவதற்கும் வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் அமைய காத்திருக்கிறது. ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி மற்றும் நவகிரகங்களில் குரு பகவானுக்கு உங்களால் முடிந்த கைங்காரியம் செய்வதன் மூலமாக அதிதமான பலன்களை பெற முடியும். இது சிறப்பாக இருக்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு. ரிஷபராசி நேயர்களுக்கு, இதுவரை 7 இடத்தில் இருந்து வந்த குரு உங்கள் ராசிக்கு 8 இடமான அஷ்டமசாதனத்திற்கு போகிறார். ஆனாலும் பலரும் சொல்வது போல் பயப்படுவதற்கெல்லாம் எதுவும் இல்லை. இதுவரை இருந்து வந்த பயங்கள் எல்லாம் உங்களுக்கு நீங்கும். மனதிலே ஒரு தெளிவு கிடைக்கும். மற்றும் உங்கள் ராசிக்கு 2 இருந்த ராகுவும் 8 இருந்த கேது மற்றும் சனியின் சேர்க்கையும் குடும்பத்தில் இருந்த பல பிரச்சனைகளை எல்லாம் இந்த குரு பயிற்சி தீர்த்து வைக்கும். கணவன் மனைவிக்கு அன்யோன்யம் ஏற்படும், குடும்ப விருத்தி அடையும், குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினர் அங்கத்தினருக்காக அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். இந்த குரு பயிற்சி என்பது உங்களுக்கு பல நல்ல சிறப்புகளை தரக்கூடியதாக தான் இருக்கிறது. எனவே அஷ்டமத்து குரு என்று கலங்குவதற்கு ஒன்றுமில்லை. காரணம்,
இந்த எட்டாம் இடம் என்பது அவருடைய சொந்த வீடு, ஆட்சி பலத்திற்கு வருகிறார். எனவே ஜனவரியில் சனி பெயர்ச்சியும் இருக்கிறது. எனவே ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அந்த சனி பெயர்ச்சியும் உங்களுக்கு 10ஆம் மதிபெண், 11ஆம் மதிபெண் ஆட்சி பலத்தில் வருவதால் குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல யோகங்களை தரக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் அம்மன் மற்றும் திருமால் வழிபாடு செய்து வாருங்கள். அவ்வப்பொழுது உங்களால் முடிந்த அன்னதானங்கள் அல்லது ஆடை ஆபரண தானங்கள் செய்து வாருங்கள். அதன் மூலமாக வரக்கூடிய சிறு தடைகள் கூட நீங்கிவிடும். எனவே இந்த குரு பெயர்ச்சி என்பது உங்களுக்கு ஒரு யோகமான பயிற்சியாகத்தான் இருக்கும். எட்டாம் இடத்திற்கு ஒன்றுகின்ற குரு உங்களுக்கு நோய் நொடிகளை தீர்த்து வைப்பார், ஆயுள் பலத்தை தருவார், மனதில் ஏற்படும் சங்கடங்களை எல்லாம் நீக்கப் போகிறார். எனவே இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு மிக யோகமாகவே இருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசியின் 6ல் மறைவாக இருந்த குரு இப்பொழுது 7ஆம் இடத்திற்கு தெளிவோடு சிந்தனையோடு வருகிறார். எனவே தொழிலில் உங்களோடு இருந்த பங்குதாரர்கள் அல்லது தொழில்முறை போட்டியாளர்கள் அல்லது உங்களுக்கு தொழிலில் உதவி செய்யக்கூடியவர்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரக்கூடியவராக இருப்பார்கள். மேலும் குருவின் பார்வையானது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்ப்பதாலும் ராசியையே பார்ப்பதாலும் நல்ல பணவரவு தாராளமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். 3ஆம் இடத்தை பார்ப்பதால் இதுவரை மந்தமாக இருந்தவர்கள் கூட வேகமாக செயல்பட ஆரம்பிப்பீர்கள். அதற்கான வழிகள் எல்லாம் புலப்படும். சிறு சிறு தடங்கல்கள் வந்தாலும் கூட அதற்கான பரிகாரத்தை சொல்கிறேன், அதை செய்தால் எல்லாம் நிவர்த்தியாகிவிடும். ஒவ்வொரு புதன்கிழமைகளிலும் சிவாலயங்களுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். குடும்பத்தினர் சென்று வருவது மிகவும் சிறப்பு. அந்த நாட்களிலே புதன்கிழமைகளில் உங்களால் முடிந்த தான தர்மத்தை செய்து வாருங்கள். அதன் மூலமாக சிறு சிறு சண்டை சச்சரவுகள் கூட தீர்ந்து சுமூகமாகிவிடும். எனவே இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு பல புதிய நல்ல வாய்ப்புகளை தரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும், அந்யோன்யம் அதிகரிக்கும். கடகராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது உங்கள் ராசியின் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு தனுசுக்கு மாறுகிறார். எனவே இதுவரை இருந்த கடன்கள் எல்லாம் தீரும். இவ்வளவு நாட்களாக கடன் பிரச்சனையில் சனி மற்றும் கேது ராகுவின் பார்வை ஆகியவற்றால் அல்லல் பட்டவர்கள் எல்லாம் கடனை தீர்ப்பதற்கான வழியை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அல்லது நீண்ட நாட்களாக இருந்த நோய்கள் எல்லாம் கூட உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். ஏதேனும் நோய் நொடிகள் இருந்திருந்தால் கூட அவையெல்லாம் இப்பொழுது தீர்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. மேலும் சிலருக்கு சில உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் ஒவ்வொரு திங்கள் கிழமைகளிலும் அம்மன் வழிபாடு செய்து வாருங்கள். உணவில்லாமல் கஷ்டப்படும் வயதான மூத்தவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள். அதன் மூலமாக குருவின் அருளை பெறுவீர்கள். வரக்கூடிய சிறு சங்கடங்களும் தீர்ந்துவிடும். எனவே 6ஆம் இடத்திற்கு போகிறார் என்று அஞ்ச வேண்டாம். 6ஆம் இடம் அவருடைய ஆட்சி வீடு என்பதால் உங்களுக்கு மிக யோகமான பலன்களையே தரப்போகிறார். எனவே ஒவ்வொரு திங்கட்கிழமைகளிலும் அன்னதானம் செய்து பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது 5ஆம் இடத்திற்கு வருகிறார். விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு. எனவே பூர்வ புண்ணியஸ்தானம் பலமாகிறது. இதுவரை இருந்து வந்த செலவுகள் எல்லாம் கட்டுக்குள் வரும். வண்டி வாகனங்களுக்காகவும் வீட்டிற்காகவும் செய்த செலவுகள் எல்லாம் மறைந்து இப்பொழுது உங்களுக்கு செலவுகள் எல்லாம் மாறும். எனவே கையிருப்பு அதிகரிக்கும்.
உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கும், அதிக சுறுசுறுப்பும் உற்சாகத்தோடும் இந்த வருடம் முழுவதும் இருப்பீர்கள். அதற்கு குருவின் பயிற்சியானது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். எனவே ஐந்தாம் இடம் என்று கவலை கொள்ள வேண்டாம், அது ஆட்சியிடம் என்பதால் அவர் நன்மைகளையே தருவார். மேலும் உங்கள் ராசிக்கு அது ஒரு சிறப்பான இடமும் கூட. எனவே குரு உங்களுக்கு பல நன்மைகளை செய்ய காத்திருக்கிறார் என்பதால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் சிவ வழிபாடு செய்து வாருங்கள். உங்களால் முடிந்த ஆடைகளை தானமாக தாருங்கள். அதன் மூலமாக இன்னும் மேலும் பல நன்மைகளும் சிறப்புகளும் உங்களுக்கு ஏற்படும். எனவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மேன்மையானதாக காணப்படுகிறது. கன்னிராசி நேயர்களுக்கு, இதுவரை மூன்றாம் இடத்தில் இருந்து வந்த குரு நான்காம் இடத்திற்கு வருகிறார். இந்த நான்காம் இடத்து தனுசு ராசியின் குருவானவர் புதிய வீடு வாங்குவதற்கான வழிகளை ஏற்படுத்தி தருவார், அல்லது பழைய வீடாக இருந்தால் அதை புதுப்பிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு ஏற்கனவே வீடு இருந்தால் வேறு சொத்துக்கள் வாங்குவதற்கோ வேறு வீடுகள் வாங்குவதற்கோ வாய்ப்புகள் அமையும். செல்வ சேர்க்கைகள் காணப்படுகின்றது. எனவே இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு பல புதிய நன்மைகளையும் மேன்மைகளையும் தருவார். இந்த மேன்மைகளை எல்லாம் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வதற்கு ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்வது மற்றும் அர்ச்சகர்கள் குரு அல்லது சன்னியாசி போன்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். அந்த பரிகாரங்களின் மூலமாக வரக்கூடிய மனசஞ்சலங்கள் எல்லாம் தீரும், குடும்பத்தில் இருக்கின்ற குழப்பங்கள் எல்லாம் தீரும். அவருடைய பார்வையானது உங்களுடைய தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தை நேரடியாக பார்ப்பதாலும் இதுவரை பத்தில் ராகு இருந்து ஏற்படுத்திய தடங்களெல்லாம் நீங்கும். அதிலும் குறிப்பாக ஜனவரிக்கு பிறகு மிக சிறப்பாக இருக்கும் என்பதால் ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் இதை தொடர்ந்து செய்து வாருங்கள், மேன்மையானதாக இருக்கும். துளாராசி நேயர்களுக்கு, இதுநாள் வரை இரண்டாம் இடத்தில் இருந்த குருவால் குடும்பத்தின் மூலமாக செலவுகளும் வரவை மீறிய செலவுகளுமாக இருந்து கடன் வாங்கக்கூடிய சூழல்களில் கூட இருந்திருப்பீர்கள். அவைகளெல்லாம் மாறும். நல்ல தனவரவு தரளமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரிகளுக்கு கை மேலோங்கி இருக்கும். குடும்பத்தினர் மீது அதிக அக்கறையோடு இருப்பீர்கள். குடும்பம் சுபிட்சமும் மேன்மையும் அடையக்கூடியதாக காணப்படுகிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் மகாலட்சுமி விரதம் இருப்பது, பெருமாள் மற்றும் மகாலட்சுமி ஆலயங்களுக்கு சென்று உங்களால் முடிந்த கை காரியத்தை செய்து வாருங்கள். மூத்த பெண்களுக்கு, வயதான பெண்களுக்கு உங்களால் முடிந்த ஆடை ஆபரணங்களை தானமாக தாருங்கள். அந்த பரிகாரம் உங்களுக்கு பல மேன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையையே தரக்கூடியதாக இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு, இதுநாள் வரை உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்து சில பல குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட இப்பொழுது அவர் இரண்டாம் இடத்திற்கு செல்கிறார். அங்கிருந்து எட்டாம் இடத்தை பார்ப்பதினால் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பல புதிய முன்னேற்றங்களும் பல புதிய நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது. எனவே குரு பயிற்சியானது உங்களுக்கு பல நல்ல சிறப்புகளை தரப்போகிறது என்பதால் அவற்றை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் முருக வழிபாடு அல்லது சிவன் வழிபாடு செய்து வாருங்கள். உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்து வாருங்கள். அதிலும் குறிப்பாக அன்னதானம் செய்வது மிக சிறப்பு. உங்களால் முடிந்த வரைக்கும் உங்களால் செய்து வாருங்கள். இவ்வளவு செய்ய வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை.
குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் குடும்பத்தினரோடு கோவிலுக்கு சென்று வருவது மிக சிறப்பு. சில தடைகள் காணப்பட்டாலும் அவைகளெல்லாம் விலகி உங்களுக்கு நல்ல சுபிட்சத்தை தரும். தனுசு ராசி நேயர்களுக்கு, ராசியிலேயே சஞ்சாரம் செய்ய போகின்ற குருவானவர் இதுநாள் வரை சனி மற்றும் கேதுவின் சேர்க்கையால் ஏற்பட்ட குழப்பங்கள், கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சண்டைகள், குடும்பத்திலே நிலவிய பணத்தட்டுப்பாடு போன்றவை எல்லாம் நீங்கும். தொழில் செய்பவர்களுக்கு நண்பர்களின் மூலமாக புதிய தொழில் வாய்ப்புகளும் புதிய யோசனைகளும் ஏற்படும். அவற்றை தவறாமல் பயன்படுத்துங்கள். இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு யோகத்தையும் நன்மையும் தரும். ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் குரு தட்சிணாமூர்த்தி மற்றும் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு ஆகியவற்றிற்கு சுண்டல் படையல் செய்து அதை விநியோகம் செய்ய வேண்டும். மாலை போடுவதில் பயனில்லை. எனவே கொண்டைக்கடலையை சுண்டல் செய்து தானமாக அளித்து வாருங்கள். வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்ந்துவிடும். நல்ல சுபிட்சமாக ஒரு குரு பயிற்சியாக காணப்படுகிறது. மகர ராசி நேயர்களுக்கு, இதுவரை லாபத்தில் இருந்து வந்த குரு பகவான் விரயஸ்தானம் என்னும் 12 இடத்திற்கு போகிறாரே என்று கவலை வேண்டாம். குருவின் 12 வீட்டு சஞ்சாரம் உங்களுக்கு சுப செலவுகளை தரும். புதிய வாகனங்கள் வாங்குவீர்கள், சிலருக்கு புதிய கார்களை வாங்குவீர்கள், சிலர் வீடுகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அல்லது வீட்டை புதுப்பிப்பீர்கள். வீட்டிலே சுப செலவுகள், சுப காரியங்கள் நடப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. திருமணம் ஆவாதவர்களுக்கு இந்த வருடத்தில் திருமணமாகும். குழந்தை பேறுகள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் அதிகம் காணப்படும். ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் சிவாலயங்களுக்கு சென்று உங்களால் முடிந்த கைங்காரியம் மற்றும் தான தர்மங்களை செய்து வாருங்கள். அவ்வப்பொழுது வரக்கூடிய மனசஞ்சலங்களும் சண்டைகளும் விலகி சுபிட்சமாக இருப்பீர்கள். கும்பராசி நேயர்களுக்கு, இதுநாள் வரை 10 இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த குரு லாபஸ்தானமான 11 இடத்திற்கு வருகிறார். எனவே உங்களுக்கு நிறைய லாபங்களையும் யோகங்களையும் தரப்போகிறார். மிக உன்னதமான ஒரு காலகட்டம் இது. எனவே இவற்றை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கை அடுத்த நிலைக்கு, அடுத்த பாதையை நோக்கி நகரும். இதன் மூலமாக வாழ்க்கையில் பொருளாதாரம், குடும்பம் மற்றும் உங்கள் வாழ்வியல் சூழலே மாறப்போகிறது. மிக இனிமையான ஒரு குரு பயிற்சியாக இருக்கும். எனவே ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் சிவாலயங்களுக்கு குடும்பத்தினோடு சென்று உங்களால் முடிந்த உதவிகளை செய்து வாருங்கள். மேன்மை பெறுவீர்கள். மீனராசி நேயர்களுக்கு, 9 இடத்தில் இருந்த குரு இப்பொழுது 10 இடமான தனுசுக்கு வருகிறார். ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10 இடம் உங்களுக்கு தொழில் மேன்மையை தரும். மேலும் 4 இடத்தை அவர் பார்க்கிறார். அதேபோல் தனஸ்தானமான 2 இடம், மேலும் ருணரோக சத்துரு 6 ஸ்தானத்தையும் பார்ப்பதால் கடன்கள் எல்லாம் தீரும். நோய் நொடிகள் இருந்தால் அவையெல்லாம் தீர்ந்துவிடும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த நோய்கள் கூட இப்பொழுது தீர்ந்துவிடும். யாருக்கெல்லாம் குருவினால் பாதிப்பு இருந்ததோ அவர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி சுபிட்சத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் பெருமாள் மற்றும் சிவாலயங்களுக்கு சென்று குடும்பத்தினரோடு உங்களால் முடிந்த கைங்காரியத்தை செய்து வாருங்கள். ஏழைகளுக்கு, குறிப்பாக வயதானவர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானத்தை செய்து வாருங்கள். இதுவரை இருந்து வந்த தடைகளெல்லாம் நீங்கி சுபிட்சமும்
சந்தோஷமும் உங்கள் குடும்பத்தில் நிலை கொண்டிருக்கும். அன்பான ராஜோ டிவி நேயர்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ராஜோ டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். உங்களின் அன்பிற்கும் ஆதரவிற்கும் குருவின் அருளால் வாழ்த்துக்களை கூறி நன்றி, வணக்கம்.